தரிசிக்கப் போகிற ஆலயம் திருத்தணி. திருத்தணி என்று சொன்னாலே அழகு முருகனின் நினைவு நம் அனைவருக்கும் வரும். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை என்று ஒரு பழமொழியை கிராமப்புறங்களில் சொல்வார்கள். அதாவது ஒருவர் இல்லத்தில் சுக்கு இருந்துவிட்டால் எத்தகைய வியாதியும் எட்டி பார்க்காதாம். அதுபோல சுப்பிரமணிய கடவுளை, முருகப்பெருமானை நாம் வணங்கத் துவங்கினால் முருகனை மிஞ்சின தெய்வம் ஏதும் இல்லை என்று சொல்வார்கள். அறுபடை வீடுகளுள் ஐந்தாம் படை வீடாக நக்கீரர் பெருமானால் போற்றப்பட்ட பெருமைக்குரியது திருத்தணிகை மலை. தணிகை என்பது புராணப் பெயர். அத்துடன் திரு என்கிற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருத்தணிகை மலை என்று அழைக்கப்பட்டு வந்தது. தற்போது திருத்தணி என்று வழங்கப்படுகிறது. அரக்கோணத்தில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு அருகே சுமார் 84 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது திருத்தணி. ஒவ்வொரு அறுபடை வீடு திருத்தலத்திற்கும் ஒரு புராண சிறப்பு உண்டு. புராணங்களால் சூழப்பட்டதுதான் பாரத தேசம். இந்த தேசத்திலே எந்த ஒரு பழமையான ஆலயத்தை நாம் தரிசித்தாலுமே அந்த ஆலயத்தின் தல வரலாறு நம்மையெல்லாம் வியக்க வைக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த திருத்தணிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? தேவர்களை இம்சித்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய நடந்த திருச்செந்தூர் பெரும்போரும், வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் வள்ளிமலையில் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு போரும் முடிந்து அந்த கோபம் தணிந்து முருகப்பெருமான் நிம்மதியாக அமர்ந்த திருத்தலம்தான் இந்த திருத்தணி. திருத்தணி ஊரின் நடுவில் சுமார் 400 அடி உயரமுள்ள தணிகை மலை மீது அழகாக காணப்படுகிறது ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம். மலையில் நடந்து செல்லவும் வசதி உண்டு, வாகனங்களில் செல்லவும் வசதி உண்டு. திருத்தணிகை மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ, தணிகையை நோக்கி 10 அடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்று சொல்கிறது தணிகை புராணம். எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது! திருத்தணி செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே போதுமா? திருத்தணி இருக்கின்ற திசையை நோக்கி 10 அடி நடந்தாலே போதுமா? அத்தனை நோய் நொடிகளும் நீங்கும் என்று தணிகை புராணமே சொல்கிறது. தணிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பொறுத்தல் என்று சொல்வார்கள். அதாவது அடியார்களின் பிழைகளையும் பாவங்களையும் பொறுத்து அவர்களுக்கு அருள் புரிகின்ற திருத்தலம்தான் திருத்தணிகை என்று சொல்லப்படுகிறது. புராணத்தின்படி பார்த்தால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு கோபம் தணிந்து முருகப்பெருமான் இங்கு தங்கியதால் இது தணிகை மலை ஆயிற்று என்பர். குமரக்கடவுளான முருகப்பெருமான் தம் தந்தையாகிய ஈசனை பூஜிக்க விரும்பினார். எனவே தணிகை மலையின் மீது தாம் இருக்கும் இடத்திற்கு வடகிழக்கு திசையில் சகாய விநாயகர் விக்னேஸ்வரனை முதலில் எல்லாவற்றுக்கும் விநாயகப் பெருமான் தானே. அதன் பிறகு ஒரு சிவலிங்க திருமேனியை தானே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்.
குமாரக்கடவுள் பிரதிஷ்டை செய்ததால் சிவபெருமானுக்கு குமாரேஸ்வரர், குமார லிங்கேஸ்வரர் என்கிற பெயர்கள் ஏற்பட்டன. மலையின் மேலே இரண்டாவது உட்பிரகாரத்தில் வடக்கு பக்கத்தில் குமாரலிங்கேஸ்வரர் சன்னிதி அமைந்துள்ளது. குமாரலிங்கேஸ்வரரை வழிபடுவதற்காக முருகப்பெருமான் வரவழைத்த கங்கையே அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை என்னும் பெரிய திருக்குளமாகும். அற்புதமான திருக்குளம். இந்த திருக்குளத்தை கடந்துதான் நாம் தரிசனத்திற்கு செல்வோம். இன்றைக்கு நாமெல்லாம் ஆலயம் செல்வது எதற்காக? நம்மை அறியாமல் செய்த பாவங்கள் அகல வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் அகல வேண்டும் என்பதற்காகவும் தான் நாமெல்லாம் ஆலயம் செல்கிறோம். இந்த திருத்தணிகை ஆலயத்தை தரிசித்தால் என்ன பலன் ஏற்படும்? முருகப்பெருமானே சொல்கிறாராம். என்ன சொல்கிறார் தெரியுமா? மலர்களிலே சிறந்தது தாமரை, நதிகளில் பெருமை வாய்ந்தது கங்கை, இந்த பூமியில் உள்ள நகரங்களுள் மிக அழகானது காஞ்சி, அதுபோல் மலைகளாகிய இடங்கள் பலவற்றுள் மிகச் சிறந்தது இந்த தணிகை மலையே. சிறப்புமிக்க இந்த மலையை தொழுது வணங்குபவரின் பாவமெல்லாம் அவரை விட்டு அகன்றுவிடும். உள்ளன்புடன் இந்த மலைக்கு பயணித்து வந்து சரவணப் பொய்கை தீர்த்தத்தில் முறைப்படி மூழ்கி எம்மை தொழுகின்ற அடியார்கள் எனது திருவடிப் பேற்றினை பெற்று இன்புற்று வாழ்வார்கள். சாட்சாத் முருகப்பெருமானே இப்படி அருளியிருக்கிறார். இந்த திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை வணங்கினால், அதாவது திருத்தணிகையின் அருமை பெருமைகளை ஸ்ரீ வள்ளியம்மைக்கு முருகப்பெருமானே எடுத்துக் கூறுவதாக ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் தனது கந்தபுராணத்தில் சொல்கிறார். இப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட முருகப்பெருமானை நாமெல்லாம் தரிசிக்க வேண்டாமா? மனிதனை மனிதனே போற்றுவது போல் தெய்வங்களை தெய்வங்களும் போற்றியிருக்கின்றன. திருத்தணிகை முருகப்பெருமானை பல தெய்வங்களும் வணங்கியிருக்கிறார்கள். யாரெல்லாம் வணங்கியிருக்கிறார்கள்? திருமால், ராமபிரான், பிரம்மதேவர், சரஸ்வதி, நந்திதேவர், வாசுகி நாகம், ஆதிசேஷன், நாரத முனிவர், அகத்திய முனிவர் என்று பலரும் இந்த முருகப்பெருமானை வணங்கியிருக்கிறார்கள். எல்லாமே புராண காலத்தில் காணப்படுகிறதே, இந்த கலியுகத்தில் யார் வணங்கியிருக்கிறார்? இந்த முருகப்பெருமானின் அருளை யார் பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் தோன்றுகிறதல்லவா? இந்த கலியுகத்திலும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த முத்துசுவாமி தீட்சிதர், அதாவது சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் இந்த முருகப்பெருமானின் அருளை நேரடியாக பெற்றிருக்கிறார். அப்படியென்றால் நமக்கும் அருளக்கூடியவர்தான் இந்த முருகப்பெருமான் என்கிற நம்பிக்கை நம் அனைவருக்கும் வர வேண்டும். முத்துசாமி தீட்சிதருக்கு எப்படிப்பட்ட அருள் கிடைத்தது? சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் தனது குருநாதரின் அறிவுரைப்படி திருத்தணி திருத்தலத்திற்கு வந்தார். 40 நாட்கள் இந்த திருத்தலத்திலேயே தங்கி முருகனை வணங்கலாம் என்று தீர்மானித்தார். நித்தமும் ஜபம் செய்வதும் பஜனை பாடல்கள் பாடுவதுமாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து புனித நீராடிவிட்டு ஆலயத்திற்கு வந்து விடுவார். அவர் எதிர்பார்த்தபடி, அவர் திட்டமிட்டபடி 40 நாட்களும் ஓடின. ஆனால் முருகனது அருள் கிடைக்கவில்லை. முருகப்பெருமான் மட்டுமல்ல, எந்த ஒரு தெய்வமும் நமது பொறுமையை சோதித்து அதன் பிறகுதான் நமக்கு அருள் புரியும். அந்த விதத்தில் 41வது நாள் இந்த முத்துசாமி தீட்சிதருக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது. 41வது நாள் ஆலயத்தில் முத்துசாமி தீட்சிதர் முருகப்பெருமானுக்கு எதிரே நின்று கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில்
ஒரு முதியவர் அவருக்கு எதிரே தென்பட்டார். அந்த முதியவர் கண்களில் ஒரு பிரகாச ஒளி காணப்பட்டது. இவரை கண்டதும் இவர் யாராக இருக்கக்கூடும், இவரது முகத்தில் எத்தனை பொலிவு காணப்படுகிறதே என்று வியந்து பார்த்தார் முத்துசாமி தீட்சிதர். வந்த அன்பரோ எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் முத்துசுவாமி முத்துசுவாமி என்று அழைத்தார். எனது பெயரையும் சொல்கிறாரே, இவர் யாராக இருக்க முடியும் என்று தீட்சிதர் வியந்தார். தீட்சிதரை நோக்கி, முத்துசுவாமி, இன்னும் சற்று நேரத்திற்கு உன் கண்களை திறக்காதே, உன் கண்களை மூடிக்கொள் என்றார். உடனே ஏதோ மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டது மாதிரி தனது விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டார் முத்துசுவாமி தீட்சிதர். சில வினாடிகள் கழித்து வாயை திற என்கிற குரல் முதியவரிடம் இருந்து கேட்டது. சற்றென்று வாயை திறந்தார் முத்துசாமி தீட்சிதர். அவரது வாயில் எதையோ போட்டார். தீட்சிதரின் நா இனித்தது. நான் போட்டது என்னவென்று தெரிகிறதா என்று முதியவர் கேட்க, கல்கண்டு என்று சொன்னார் முத்துசாமி தீட்சிதர். அதன் பிறகு தன் கண்களை திறந்து தன் வாயில் கல்கண்டு இட்ட அந்த முதியவருக்கு நன்றியை சொல்லலாம் என்று பார்த்தால் அந்த முதியவரை காணவில்லை. மாறாக வள்ளி தெய்வானை சமேதராக மயில் வாகனனாக அந்த சுப்பிரமணிய சுவாமி முத்துசாமி தீட்சிதருக்கு காட்சியளித்தார். இந்த அருட்காட்சி சற்று நேரத்துக்குத்தான் நீடித்தது. அதன் பிறகு அந்த திவ்ய உருவம் மெல்ல பின்னோக்கி நகர்ந்து கருவறைக்குள் சென்று மறைந்தது. அப்போதுதான் முத்துசாமி தீட்சிதருக்கு தெரிந்ததாம், முருகப்பெருமானே தனக்கு அனைத்து கலைகளையும் வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு முதியவர் கோலத்தில் வந்து தன் வாயில் கல்கண்டு இட்டுச் சென்றார் என்பது புரிந்ததாம். அதன் பிறகுதான் முருகப்பெருமானின் அருளோடு பல கிருதிகளை பாடத் துவங்கினார் முத்துசாமி தீட்சிதர். படி உற்சவம் என்றால் என்ன? முருகபக்தர்கள் பலரும் வாத்திய கோஷத்துடன் திருப்புகழ் பாடல்களை உருக்கமாக பாடி மலையேறி அந்த சுப்பிரமணிய கடவுளை வழிபடுவதுதான் படி உற்சவம். இப்படி ஒவ்வொரு படி ஏறுகிற போதும் அந்த படிக்கட்டில் சூடம் ஏற்றி அதை வணங்கிச் செல்வார்கள். திருத்தணியில் இந்த உற்சவத்தை துவக்கி வைத்த பெருமை யாருக்கு உண்டு தெரியுமா? வள்ளிமலை சுவாமிகள். திருத்தணி முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் பெற்ற வள்ளிமலை சுவாமிகள்தான் புத்தாண்டு தினத்தன்று, அதாவது டிசம்பர் 31 தேதியன்று நள்ளிரவு 12 மணிக்கு இந்த படி உற்சவத்தை துவங்குகிற ஒரு வைபவத்தை ஆரம்பித்து வைத்தார். திருத்தணியில் 365 படிக்கட்டுகள் உள்ளன. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். இந்த படிகளை அன்றைய தினம் ஏறி அந்த சுப்பிரமணிய கடவுளை புத்தாண்டு துவக்கத்தில் தரிசித்தால் அவன் நம்மை ஆண்டு முழுவதும் காப்பாற்றுவான் என்பார் வள்ளிமலை சுவாமிகள். இன்றைக்கும் திருத்தணிகை மலையில் அந்த புத்தாண்டு கொண்டாட்டம் படி உற்சவம் வெகு சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோடு நடந்து வருகிறது. 1917 ஆண்டு இந்த படி உற்சவத்தை ஆரம்பித்து ஸ்ரீ சுப்பிரமணியர் இங்கு ஐராவதம் என்கிற யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். அதுவும் அந்த யானையோ முருகப்பெருமானை பார்த்து நிற்காமல் வாசலை பார்த்துபடி நிற்கிறது. இதென்ன விசேஷமான தரிசனம் என்று தோன்றுகிறதல்லவா? இதற்கொரு காரணம் உண்டு. தன் மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து கொடுத்த இந்திரன் சீதனமாக தேவலோகத்து வெள்ளை யானையான ஐராவதத்தையும் கொடுத்தான்.
திருப்பார்கடலில் கிடைத்த ஐஸ்வர்யமான ஐராவதம் திருத்தணிகை மலைக்கு போய்விட்ட காரணத்தினால் தேவலோகத்தின் ஐஸ்வர்யம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்ததாம். சீதனமாக கொடுத்த ஐராவதத்தை திரும்ப கேட்டு பெறுவது என்பது முறையல்ல. நமது வழக்கம் அப்படித்தானே? ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்துவிட்டால் அதை எத்தகைய காலத்திலும் திரும்ப கேட்க மாட்டோம். எனவே அடுத்து என்ன செய்தான் தெரியுமா? அந்த இந்திர பகவானே முருகப்பெருமானிடம் வந்து ஐராவதத்தின் பார்வையானது தேவலோகம் நோக்கி இருக்குமாறு வேண்டிக் கொண்டானாம். முருகனும் அதற்கு சம்மதித்தான். இதன் பின் ஐராவதம் தேவலோகத்து திசையான கிழக்கு திசை நோக்கி நிற்க ஆரம்பித்ததாம். இதுதான் இதன் கதை. முருகப்பெருமான் தன் கிரியா சக்தியாகிய தெய்வயானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார். அதுபோல் இச்சா சக்தியாகிய வள்ளியை திருமணம் செய்து கொண்டு அருளியது திருத்தணியில். இந்த ஆலயத்திலே மூலவர் பெருமான் நவபாஷாண திருமேனி கடம்ப மாலை அணிந்து சுந்தர வடிவுடன் இடக்கரத்தை ஊருகஸ்தமாக தொடையில் வைத்து வலக்கரத்தில் சக்திவேல் தாங்கி நின்ற கோலத்தில் சாந்த சுரூபியாக அருட்காட்சி தருகிறார். இங்கே ஞான சக்தி தரராக திகழ்கிறார். கிழக்கு நோக்கிய திருக்காட்சி ஸ்ரீ சுப்பிரமணியர், தணிகை வேலன், தணிகேசன், செங்கல்வராயன் என்றெல்லாம் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இந்த திருத்தணி முருகனது பக்தர்கள் பலரும் தங்கள் குடும்பத்தில் பிறக்கின்ற ஆண் குழந்தைக்கு தணிகை வேலன், செங்கல்வராயன் என்றெல்லாம் பெயர்கள் வைப்பது மரபு. தினந்தோறும் திருவிழா என்பது போல திரளான பக்தர்கள் நித்தமும் இந்த திருத்தணிகையில் குவிகிறார்கள். ஒரு கிருத்திகை தினம், பூச தினம் போன்ற விசேஷமான தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து இந்த முருகப்பெருமானை வணங்கி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள். முருகப்பெருமானுக்கு கிருத்திகை தினம் வெகு விசேஷம். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, மாசி கிருத்திகை போன்ற நாட்களில் பக்தர்கள் பூக்காவடி, பால் காவடி போன்ற பலவிதமான காவடிகளை எடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர். முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கிருத்திகை என்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம். எனவே இந்த திருவிழா 3 நாட்கள் கோலாகலமாக நடக்கிறது. திருத்தணியில் முருகப்பெருமானுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரணமான சந்தனம் சார்த்தப்படுவதில்லை. முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே அணிவிக்கப்படுகிறது. இந்த சந்தனத்தை நீரில் கரைத்து குடிப்பதும் இட்டுக்கொள்வதும் நல்லது. இதனால் பல நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கை. எந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றாலுமே அந்த ஆலயத்தில் ஒரு நடைமுறை காணப்படும். முதலில் எந்த சன்னதியை தரிசிக்க வேண்டும், இவையெல்லாம் ஆலய தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல திருத்தணிக்கு செல்கின்ற பக்தர்கள் முருகப்பெருமானை எப்படி வணங்க வேண்டும், தல வரலாறு ஒரு குறிப்பு சொல்கிறது. கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த குறிப்புகளை கேட்டு அதன்படி நீங்கள் தரிசிக்க முயற்சித்தால் முருகனது பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். திருத்தணிக்கு வருகின்ற பக்தர்கள் முதலில் சரவண பொய்கையில் நீராட வேண்டும். அடிவாரத்தில் காணப்படுகின்ற தீர்த்தம் சரவண பொய்கை. நீராடி முடித்த பின் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். திருநூறு போன்ற சிவ சின்னங்களை அணிந்து பக்தியுடன் மலையேற வேண்டும். படி ஏறும்போது திருப்புகழ் பாடலாம், அல்லது முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லலாம். எதுவுமே தெரியவில்லையா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்கிற முருகனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே நடக்கலாம். மலை உச்சியை அடைந்ததும் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்ப விநாயகரையும் ஐராவத யானையையும் தரிசிக்க வேண்டும். பின்னர் தெற்கில் உள்ள இந்திர நீலச்சுனையை தரிசித்துவிட்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும். அங்கே ஆபத் சகாய விநாயகர், அருகில் உள்ள வீரவாகு முதலிய நவ வீரர்கள், குமாரலிங்கேஸ்வரர் ஆகிய தெய்வங்களை வணங்க வேண்டும்.
அதன் பின்னால் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டுமாம். இப்படித்தான் தலபுராணம் சொல்கிறது. சென்னைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு படைவீடுதான் திருத்தணி. இந்த திருத்தணிகை முருகனுக்கு நாம் என்ன பிரார்த்தனை வைத்தாலுமே அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமான் நிறைவேற்றுகிறார். இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் எத்தனையோ அருளாளர்கள் வந்த பெருமை இந்த திருத்தணிகைக்கு உண்டு. இப்பேற்பட்ட இந்த திருத்தணி மலையில் இறைவனது சாநித்தியம் பரிபூர்ணமாக காணப்படுகிறது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லப்படுகிற நேர்மறை எண்ணங்களோடு இந்த ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இறைவனது அதிர்வலைகளை நம்மால் உணர முடியும். அத்தகைய அருள்நிலை இன்றைக்கும் நமக்கு கிடைத்திருப்பது நாமெல்லாம் செய்த பெரும் பேறு என்றே சொல்ல வேண்டும். எத்தனையோ காலங்களை கடந்தும் இந்த முருகப்பெருமான் இன்றைக்கும் மலைக்கு மேல் வீற்றிருந்து நமக்கு அருளி வருகிறார் என்றால் அது காலத்தின் கட்டாயம். இந்த முருகப்பெருமானை தரிசியுங்கள். அந்த பெருமானது பரிபூர்ணமான அருள், நல்ல தேக ஆரோக்கியத்தையும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வழங்கும் என்பது கண்கூடு. முறையான பக்தி, மனதிலே அமைதி, நடையிலே நிதானம், நடவடிக்கையில் பொறுமை, இதெல்லாம் பக்தர்களுக்கு வேண்டும். தணிகை என்றால் பொறுத்தல் என்பது பொருள். இந்த திருத்தலத்து இறைவன் கோபம் கொள்ள மாட்டான், பொறுத்து பொறுத்து அருள்வான். என்றாலும் அவனை கோபப்படுத்தி நாம் பார்க்கலாமா? கூடவே கூடாது. இறைவன் அன்பே வடிவானவன். அவனது அருள்தான் இன்றைய காலகட்டத்தில் நமது தேவை. இந்த திருத்தணி இறைவனை வணங்குவோம். வாழ்க்கையில் திருப்பங்களை எதிர்கொள்வோம்.